ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக ரெண்டு ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க, முதல்ல அவல் பர்ஃபி. அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் அவல், முக்கால் கப்பு வெல்லம், ரெண்டு ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், ஒரு ஸ்பூன் சுக்குத்தூள். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதோ அதில் ஒரு கப் அவல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவல் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதோ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும். அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச முக்கால் கப் வெல்லம், கால் கப் தண்ணி சேர்த்து இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ இது கரெக்டான பக்குவத்துக்கு ஒரு பிளேட்டில் தண்ணியில் கொஞ்சம் விட்டு இப்படி எடுத்தால் கரையாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்ச சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதிலையே அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அவலையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லத்தோட அவல் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நெய் தடவின தட்டில் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறின கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நெய் தடவினை கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு. இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்தா அவல் பர்ஃபி ரெடி. நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் சாக்லேட் பிடா. வாங்க, அதுக்கு கேஸ்ட்டை ஆன் பண்ணாமல் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர், கால் கப் பவுடர் சுகர், கால் கப் பால் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா கேஸ்ட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இதை சிம்மில் வச்சே தான் குக் பண்ணணும். 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் சிம்லேயே குக் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், ஸ்வீட் சாஃப்டாக வராது. அளவுக்கு ஒன்றா கலந்து விட்டாச்சு. இதை நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல். பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு. இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வந்ததும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நெய் தடவின தட்டில் மாற்றிக்கலாம். இந்த மில்க் பிடா ஆறணும். சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கை பொறுக்கிற அளவுக்கு ஆறினதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் முந்திரி ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீடாவையும் ரெடி பண்ணியாச்சு. மில்க் பவுடர் சாக்லேட் பீடா ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.